இந்த கிட் ஃபார் கியூரியஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுலேருந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு சில பேசிக் விஷயங்கள் சொல்கிறேன். இதில் வந்து 9 வோல்ட் பேட்ரி, ஏஏ பேட்ரின்னு ரெண்டு டைப் இருக்குது. இந்த ரெண்டு டைப் ஆஃப் பேட்ரிலையும் நீங்கள் இப்படி ஒன்றா தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா வந்து இந்த பேட்ரி வேலை செய்யாமல் போயிடும். இதுக்கு பேர் வந்து எல்லோரும் ஷார்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எல்இடி லைட்டு. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்கும். நீட்டமாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது வந்து நெகட்டிவ். இதில் இப்போ நான் உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்இடி கனெக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஒரு எல்இடி எடுத்து அதோட பாசிட்டிவில் வந்து பேட்ரியோட ப்ளஸ் ஒயரை மாட்டணும். இப்போ இதுலேருந்து ஒரு நார்மல் ஒயரை கனெக்ட் பண்ணி அதை ரெசிஸ்டரோட ப்ளஸில் மாற்றணும். இதுக்கு வந்து இதை இப்படி மடக்கி பார்த்துக்கணும், எது நீட்டமாக இருக்குது எது சின்னதாக இருக்குன்னு. எனக்கு வந்து இது நீட்டமாக இருக்குது, அதனால் இதை இதில் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பேட்டரியோட இந்த ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த லைட்டு இப்படி எரியும். இப்போ நான் இதையே வந்து ஸ்விட்சோட காட்டுறேன். ஒரு சுவிட்ச் எடுத்து எல்இடியோட அதே மாதிரி இந்த ப்ளஸில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னொரு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணணும். ஸ்விட்சில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த க்ரீனை மட்டும் எடுக்கணும், ஒயரை பிக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்தோன்னே இதை வந்து ஸ்விட்சில் ஏதாச்சும் ஒரு பக்கம் மாதிரி உள்ளார விட்டு உள்ளா சுற்றிடணும். அப்புறம் பேட்டரியோட இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து இதில் இப்படி சுற்றிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த லைட் எரியும். எரியாமல் பண்ணுறதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணால் எரியும், சுவிட்சை ஆஃப் பண்ணால் எரியாது. இதுவே நீங்கள் வந்து இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயரில் லைட்டாக இந்த பக்கம் டச் பண்ணிடுச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடலாம் லைட்டு. இப்போ நான் உங்களுக்கு இதே மாதிரியே வந்து ப்ரொப்பலர் ஃபேனு எப்படி கொடுக்கணும் கனெக்ஷன் சொல்கிறேன். இதை ஓரமாக நோக்கி வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு மோட்டரு, ஒரு ப்ரொப்பலர் ஃபேனு, அதுக்கப்புறம் ஒரு ஏஏ பேட்டரி எடுத்துக்கிட்டு பேசிக்கு வந்து இது ப்ரொப்பலர் ஃபேனை வந்து மோட்டருக்குள்ளார அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் அந்த பக்கமும் ப்ளஸ் அந்த பக்கமும் கனெக்ட் பண்ணால் மோட்டர் ஓடி ஃபேன் ஓடும். இப்போ அதுவே சுவிட்சோட பண்ணணும்னா அதே மாதிரி இன்னொரு சுவிட்ச் எடுத்துக்கணும். சுவிட்ச் எடுத்துகிட்டு ஒரு ஒயரும் வேணும். ஒயர் எடுத்துக்கிட்டு பேட்டரியோட ப்ளஸ் ஒயரை வந்து மோட்டரோட இந்த இதுக்குள்ளார அட்டாச் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு தனியாக இருக்கிற ஒயரை வந்து மோட்டரோட இன்னொரு இது பக்கம் சொருவி
அதான் சுவிட்சுக்கு சொல்லுவேன். இது வந்து 8 வோல்ட்டாக இருக்கிறதுனால ஷாக் அடிக்காது, ஆனால் நாக்கில் வச்சா ஷாக் அடிக்கும். இப்போ இந்த பிளாக் ஒயரை வந்து சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஃபேன் ஓடும். ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணுறேன், ஓடும், திருப்பி ஆஃப். அப்புறம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டீஸ் என்ன அப்படின்னா, இந்த பேட்டரியோட ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவு, இந்த நெகட்டிவ் பேட்டரியோட பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ். பாய்.